ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். தம்ப்னெயில பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இதே போல் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. எனக்கு யூடியூப்லேருந்து இன்னும் பணம் வரல. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அதர் இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், வீட்டிலிருந்தே நான் எப்படி மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோலே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு கடை வச்சுருக்கோம், அதாவது வண்டி கடை தாங்க நம்ம வச்சுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கடை தான் வச்சுருக்கேன். வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்னு நான் சொல்லியிருக்கேன். வீட்டிலே நான் என்ன பண்ணுவேன்னா குக் பண்ணிடுவேன், குக் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு 4 hours தாங்க சேல்ஸ் நடக்கும். என்னுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் தான், அதுக்குள்ளே தான் நான் சேல் பண்ணிட்டு வரணும். ஃபுல் டே நான் வீட்டில் தான் இருப்பேன். கடை தெருவுக்கு போகிறது, வீட்டு வேலை பார்க்குறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்பேன். வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையும் பார்த்துக்குவேன், வீட்டையும் பார்த்துக்கணும், கடையையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேங்க. நான் என்னென்னலாம் குக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, டிஃபன் கடை தான் என்னுடையது, இட்லி கிடையாதுங்க, தோசை தாங்க. கல் தோசை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் தோசை கேட்குறவங்களுக்கு நைஸ் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. ஆனியன் தோசை பொடி தோசைலாம் கேட்குறவங்களுக்கு தான் கொடுப்பேன். காரம் தோசை, கீ ரோஸ்ட்டு இதெல்லாமே போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாமே வந்து ரெடிமேட் மீன்ஸ் வந்து இங்கே ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மார்னிங் மேக் பண்ணி ஆர்டர் பண்ணோனாக்கா கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா வந்து நான் போட்டுக்குவேன். அது இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி, சிக்கன் பக்கோடா, சிக்கன் லிவர் கிரேவிங்க, சிக்கன் தவா ஃப்ரை, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கிடைச்சது அப்படின்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை போடுவேன். இது எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன். இது எல்லாமே ரெடி பண்ணுறது, எல்லாமே குக் பண்ணுறது எல்லாமே நான் தான், வேறு யாரும் ஹெல்ப்புக்கெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, இப்போ வந்து பாட்டி வந்து ஒரு 10 நாளாக வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வரதில்லை. அந்த வேலையும் நான் தான் செய்கிறேன். ஆனால் கஷ்டப்படணுங்க, உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு என்னென்ன இருக்கும், என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு ரெடி பண்ணுவேன். சட்னி வந்து பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் சட்னி, கார சட்னி இருக்குங்க. இந்த ஸ்பெஷல் தோசை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வேர்க்கடலை சட்னி தனியாக அரைப்பேன். இந்த 3 வகை சட்னி, அப்புறம் ஆம்லேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஒரு 1.5 கிலோ வெங்காயம் மாதிரி கட் பண்ணுவேன். இது மட்டும் இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன்ல, அந்த அக்காவுக்கு வந்து நான் வந்து 3,500 ரூபாய் சேலரி கொடுக்குறேன், அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க கட் பண்ணி கொண்டு வந்து சட்னி அரைச்சி பொருளெல்லாம் கொடுத்துட்டேன்னா மிக்சியையும் கொடுத்து விட்டுருவேன். அவங்க அரைச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு 3,500 ரூபாய் சேலரி கொடுத்துருவேன் நான். மற்றபடி எல்லா வேலைகளும் நான் தான் செய்வேன். அதுக்கப்புறம் கடையில் வந்து ஆம்லேட்டு, ஹாஃப் பாயில், கலக்கி எல்லாமே இது எல்லாமே இருக்குங்க. இதுதான் என் கடையோட சேல்ஸ். நான் ரெடி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு நான் கடைக்கு போவேன். கடைக்கு எப்படி எடுத்துகிட்டு போவேன்னா டூ வீலரில் தாங்க எடுத்துகிட்டு போவேன். டூ வீலரில் தான் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்து 2 ஷிஃப்ட் அடிப்பேன். டூ வீலரில் 2 ஷிஃப்ட் அடிப்பேங்க. எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இல்லைன்னா எங்கள் பாப்பா இருந்தான்னா அவள் கொண்டு போய் கூட வைப்பாள். 2 ஷிஃப்ட் தான், 8 மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8:30 ஒரு சில நேரத்தில் 8:30 கூட ஆகிடும். இந்த 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனாக்கா 4 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடுங்க கடை. ஒரு 11:30 வரைக்கும் ஓடுங்க, 11:30 வரைக்கும் என் கடை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மேபி வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரு சிலர் வராங்க அப்படின்னாக்கா
அதுக்கப்புறமா நான் கொடுப்பேன். இந்த 4 மணி நேரம் தான் என்னோட கடை. நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகலைங்க. என்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, நான் என்ன தெரியுமா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன், இன்னைக்கு நமக்கு வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும், நான் இன்னைக்கு நின்று வேலை செஞ்சதுக்கு எனக்கு 2000 ரூபீஸோ இல்லை 1000 ரூபாயோ, கடை நல்லா பிச்சுக்கிட்டு ஓடுனுச்சுன்னா எனக்கு 2000 ரூபாய் சேலரி கிடைக்குங்க. என்னோடய சேலரி 2000 ரூபீஸ் நான் எடுத்துருவேன். சப்போஸ் சரியாக ஓடலை அப்படின்னா ஓகே 1000 ரூபீஸ், கொஞ்சம் நார்மலாக ஓடுனுச்சுன்னா 1500 ரூபாய். சுத்தமாக கடையே ஓடலை அன்னைக்கு, வியாபாரமே இல்லை, இதுவும் நடக்கும், ஒரு சில நேரத்தில் நடக்கும். சரி ஓகே போட்ட முதலாவது வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வருவேன். ஒரு சில நேரத்தில் 500 ரூபீஸ் ஆகுது நம்ம நின்னதுக்கு கிடைச்சது அப்படின்னு நினச்சிட்டு தரோம். இதுதான் வியாபாரம்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து மாதத்தில் 2-3 நாள் 4 நாள் இப்படி ஓடாமல் தான் இருக்கும். அதெல்லாம் நினச்சி நான் கேர் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து நல்லா ரன் ஆயிரும். எல்லாருமே கேட்பாங்க, ஏன்க்கா சீக்கிரமாக கடை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க, 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இல்லைப்பா என்னால் வந்து இந்த டயத்துக்கு தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன கேட்பாங்கன்னா மார்னிங் இருக்கா ஆஃப்டர்நூன் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. என்னுடைய கைப்பக்குவம், நான் தான் குக் பண்ணுவேன், யாரையும் குக் பண்ணலாம் விடமாட்டேன், நான் தான் குக் பண்ணி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்ற எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவாங்க, என்கிட்ட சாப்பிட்றவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவாங்க. என்னோட பொருட்களுடைய ரேட் என்னன்னு சொல்கிறேன். கல்தோசை வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபான்னு கொடுப்பேன், நைஸ் வந்து 30 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆம்லேட் 15 ரூபாய், ஹாஃப் பாயில் ஃபுல் பாயில்லாம் வந்து 15 ரூபான்னு கொடுப்பேன். கலக்கி குழம்பு கலக்கி மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 20 ரூபான்னு கொடுப்பேன். முட்டை தோசை வந்து 45 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, பொடி தோசை, கீ ரோஸ்ட்டு, காரம் தோசை, முட்டைக்கார தோசை, முட்டைப்பொடி தோசை, இதெல்லாமே வந்து 50 ரூபீஸ்ன்னு நான் போடுவேன். முட்டை கல் தோசை கேட்குறாங்கன்னா அது வந்து ஒரு 30 ரூபான்னு கொடுப்பேன். சப்பாத்தி வந்து 15 ரூபாய், பரோட்டா வந்து 20 ரூபான்னு கொடுப்பேன். அது இல்லாமல் கிரேவிஸ் தனியாக வந்து சைட் டிஷ் கேட்குறாங்கன்னா சிக்கன் பக்கோடா 100 கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா 50 ரூபான்னு கொடுப்பேன். ஃபிஷ்ஷு வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன், 20 ரூபான்னு கொடுப்பேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிடைக்கோ அது மாதிரி 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி 90 ரூபீஸ், சிக்கன் தவா ஃப்ரை 90 ரூபா, அதே போல் சிக்கன் லிவர் கிரேவி 60 ரூபா. இதுதாங்க இப்படி தான், இதுதான் என் கடையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தாங்க அந்த 4 மணி நேரத்தில் இதை வச்சு தாங்க நான் சம்பாதிக்க முடியும். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன், இன்றைக்கி வந்து நம்ம சம்பாதிக்கணும், சரி ஓடுதோ ஓடலையோ ஓகே நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நிற்பேங்க. நின்று ஒரு 4 மணி நேரம் நமக்கு ரெஸ்ட்டே இருக்காதுங்க. ரெஸ்ட்டே இல்லாமல் தான் நான் வந்து கேட்குறவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பேன். எல்லாம் நான் ஒரே ஆள் தாங்க, நான் ஒரே ஆளாக தான் செய்வேன். இந்த சைடு வந்து சிக்கன் பக்கோடா கேட்பாங்க, இந்த சைடு கிரேவி கேட்பாங்க, ஒரு சைடு பார்சல் கேட்பாங்க, ஒரு சைடு வந்து ஃபிஷ்ஷு கேட்பாங்க, ஒரு பக்கம் தோசை கொடுங்க, முட்டை தோசை கொடுங்க, ஆனியன் தோசை கொடுங்க, பொடி தோசை கொடுங்க, கலக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து அசராமல் கொடுப்பேன். அதில் வந்து பார்சல் வருங்க, பார்சல் வந்தாலுமே நம்ம வந்து கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நம்ம கடன் பண்ணிட்டோம் இல்லை நம்மள்கிட்ட வருமானம் இல்லை, கேவலம்லாம் பார்க்கக்கூடாது. கேவலம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க நமக்கு, 1 ரூபா கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவலம்லாம் பார்க்கவே மாட்டாங்க, நான் எந்த தவறுமே செய்யலை, நான் நியாயமான முறையில் தர்மமான முறையில் தான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய உடல் உழைப்பு, அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து நிறைய வேலைகள் பார்க்குறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்காகவுமே பயப்படவும் மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பயப்படல மாட்டேன். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக தான் நிற்பேன். கடை அப்படின்னு வரும்போது ரஃப் அண்ட் டஃபாக தான் நிற்க முடியும். அங்கே வந்து நம்ம சிரிச்சிட்டுலாம் இருந்தோம்னா நமக்கு கடனை வச்சுட்டு சரி நான் வரேன் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் கடையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் வந்து இதுவாக தான் இருப்பேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் எதுவாக இருந்தாலும் இப்போ கடன் வந்து கேட்குறாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், கடன்லாம் கேட்காதீங்க, கடன்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸ்டார்டிங்லலாம் நிறைய கடன்லாம் கொடுத்துருக்கேன், அது போக போக நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி என்னோடய சேலரியை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 ஹவர்ஸில் நான் சம்பாதிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா அதை வச்சு தான் என் வீட்டோட வாடகை, அப்புறம் நம்ம இஎம்ஐ வாங்கியிருக்கோமா, அப்புறம் என்னென்னலாம் கரண்ட்டு பில் இருக்கா, பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே வந்து அதை வச்சு தாங்க.
அதனால சொல்றேன், பெண்கள் வந்து வீட்டிலிருந்தே வந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியுங்க. சம்பாதிக்க முடியாதெல்லாம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கலாங்க. சம்பாதிக்காமலாம் இருக்கலாம் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் சும்மா என்னால் இது செய்ய முடியல அது செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு. வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் வந்து நம்மளால் சரிவர கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்க. நினைப்பீங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் உண்மை தான். அதுக்கு வந்து உழைப்பை போடணும். எங்கேயும் வெளியிலலாம் அவ்வளோ போக மாட்டேன் நான், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியிலலாம் அவ்வளோ போக மாட்டேன். வேணுங்கும்போது எனக்கு என்றைக்கு உடம்பு சேரலையோ இல்லை எங்கேயாவது வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அப்போ தான் நான் லீவ் போட்டுக்குவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னாக்கா லீவ் போடாமல் தான் கடை போடணும். கடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாக்கா இந்த அக்கா கடைக்கு போனால் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம வந்து போகலாம் அப்படி சொல்லி தான் வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 50,000 சம்பாதிக்கிறேங்க. அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க, 40,000 கூட வரும், 35,000 ரூபாய் கூட வரும், ஆனால் சாலிடாக நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்குங்க. மழை காலத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம்லாம் அந்த மாலை போடுறாங்கல்ல அந்த டைமில் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் காலம்லாம் நல்லா தாங்க ஓடும், நல்லா தான் ஓரளவுக்கு சூப்பராக தான் ஓடும் கடை வந்து, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே தான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதை வந்து நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்ன வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, பெண்கள் வந்து வீட்டிலேருந்து 20,000 சம்பாதிக்கிறாங்க, 12,000 சம்பாதிக்கிறாங்க, 15,000 சம்பாதிக்கிறாங்க. அது உண்மை தான். எங்கள் ஏரியா வந்து பெருங்குடி ஓஎம்ஆர் அதாவது சென்னை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் அதிகம், அதனால வந்து வீட்டில் தான் இருப்பாங்க லேடிஸ்ஸு. வீட்டில் இருந்தபடியே அவங்க போய் ஒரு சமையல் வேலையை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் நிறைய விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முந்தானத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைக்கு வந்து ஒரு கார்ப்பரேஷனில் வேலை செய்கிற அம்மா வந்து சாப்பிட வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்மோடு வருவாங்க எப்போதும் சாப்பிட்றதுக்கு. முந்தானத்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னாக்கா சாரீ கட்டிக்கிட்டு தான் அவங்க வந்தாங்க. அப்போ தான் கேட்டாங்க நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க இல்லைம்மா நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், கார்ப்பரேஷன்லேருந்து நான் நின்றுட்டேன். நைட்டில் தான் வந்து ராத்திரிலே செய்வாங்கங்க, பகலெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வேலை செஞ்சுட்டு போங்க, அதுவே வந்து ஒரு 15,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். அதுலேருந்து நின்றுட்டம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் இப்போ என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ஒரு ரெண்டு வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போகிறோம்மா, ஒரு 5 மணிக்கு கிளம்பி போவேன், காலையில் 5 மணிக்கு போனேன்னா 10 மணிக்குள்ளே ரெண்டு வீட்டை முடிச்சுட்டு வந்துடுவேன், ரெண்டு வீட்டுக்கு சமைச்சு கொடுத்துட்டு ஒரு வீட்டில் 8,000 ஒரு வீட்டில் 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தாங்க இந்த ஏரியாவில் வந்து அப்படி தான். இங்கே நிறைய சமையல் வேலை, வீட்டு வேலை, அப்புறம் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே நிறைய வேலை இங்கே இருக்குங்க. உங்கள் ஏரியாவில் வந்து அந்த மாதிரி இருக்குதான்னு கேளுங்க, கேட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அக்கம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சமையல் வேலைக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. நான் கூட நினப்பேன் போகலாம், நம்ம கூட போகலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் நமக்கு கடை இருக்கு இல்லையா, இந்த கடையை விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் வந்து நவுற முடியாது. நமக்கு வந்து இதிலே வருமானம் வருது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட பிஸ்னஸ் இது வந்து என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களுமே உங்களுக்குள்ளார என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வச்சு உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை வந்து சம்பாதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வந்து சும்மா விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேவலம் பார்க்காதீங்க. முதல்ல வந்து இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேவலம் பார்க்காதீங்க. இப்போ நான் கேவலம் பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் ரோட்டில் தான் நின்று தான் வியாபாரம் பார்க்குறேன், ஆனால் எனக்கு நான் எவ்வளோ பேருக்கு திரும்ப இந்த கையால் வந்து எவ்வளோ பேருக்கு திரும்ப நான் சாப்பாடு போட்டிருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பசின்னு வரும்போது நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் அன்னபூர்ணி அப்படிலாம் சொல்ல நான் கேட்டிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறீங்கக்கா, டேஸ்ட்டாக சமைக்கிறீங்கக்கா, உங்கள் கடைக்கு வந்தாலே திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம்க்கா அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது மனசுக்கு வந்து நிறைவாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் சொல்லுவேன் காசு வாங்கிட்டு தானங்க ஐயா நான் வந்து கொடுக்குறேன் சாப்பாடு அப்படின்னு. அதுக்கு சொல்லுவாங்க காசு வாங்கிட்டு கொடுத்தாலுமே எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 7 வருஷமாக அந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எத்தனையோ 1000 பேருக்கு மேலே எத்தனை 1000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன். அதனால் பெண்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ, என்ன வேலை தெரியுமோ
அதன் மூலியமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கேவலம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எதிரி யார் தெரியுமா? கேவலங்கிற ஒரு விஷயம்தான். கேவலம் பார்த்தோன்னா யாரும் வந்து நமக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைனாக்கா அந்தான்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பெண்கள் வந்து வேறு என்னென்ன மாதிரியான வியாபாரங்கள்லாம் இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து கடனெல்லாம் நம்ம அடைக்கிறோம், என்ன மாதிரி நம்ம குடும்பம் நடத்துகிறோம், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். தேவைப்படுறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.